அம்மா, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? என் அன்பு செல்ல குட்டிகளுக்கு இன்னைக்கு என்ன கதைனா, தலைவனுக்குரிய தகுதி. ஒரு அரசர் தன் மகனுக்கு போர் பயிற்சி கொடுப்பதற்காக ஒரு குருவிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். 6 மாதம் கழித்து வருமாறு அந்த குரு சொல்றார். 6 மாதம் கழித்து ஞாபகமா அரசரும் பயிற்சி பாசறைக்கு போறார். அங்கு அவரது மகன் மிக ஆக்ரோசமா பயிற்சி செய்துட்டு இருக்கான். அங்கிருக்கும் தூண்கள், பலகைகள் என்று அனைத்தும் அவன் கைகள் பதம் பார்த்திருந்தது. அவனது உடல் எங்கும் தழும்புகளால் நிறைந்திருந்தது. மிகுந்த திருப்தியுற்ற அரசர் குருவிடம் சென்று நன்றி கூறி தனது மகனை அழைத்து செல்லலாமான்னு கேட்கிறார். அவன் இன்னும் தயாராகல, இன்னும் 6 மாசங்கள் கழிச்சு வாங்கன்னு சொல்றாரு குரு. அரசரும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறார். அடுத்து 6 மாசங்கள் கழித்து மீண்டும் வர்றாரு அரசர். அப்போது அவரது மகன் மாமிசமலை போல் இருந்த அந்த பயிற்சி பாசறையிலேயே மிகச்சிறந்த வீரனுடன் மோதிக்கொண்டிருக்கிறார். மாமிசமலை தான் வெல்லும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல சட்டென்று அவனை புரட்டி போட்டு வீழ்த்தி சீற்றத்துடன் கர்ஜனை செய்தான் அரசரோட மகன். முகமெல்லாம் பூரிப்புடன் குரு பார்த்து, இப்போது அவனை அழைச்சிட்டு போலாமா அப்படின்னு கேட்கிறாரு அரசர். இல்ல, அவன் இன்னும் தயாராகல, இன்னும் 6 மாசங்கள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்றாரு. தயக்கத்தோடு விடை பெற்ற அரசர் குழப்பத்தோடவே நாடு போய் சேர்றார். அடுத்த 6 மாசம் கழிச்சு மீண்டும் பயிற்சி பாசறைக்கு வர்றார். அப்போது அவரது மகன் சண்டை நடக்கும் இடத்திலிருந்து விலகி நண்பர்களுடன் மலையை ரசித்து கொண்டிருக்கிறான். அரசர் குருவை சந்தித்த முதல் நிமிடத்திலேயே இப்போது அவன் தயாரா இருக்கான், நீங்க அழைத்து செல்லலான்னு சொல்றாரு குரு. அவன் ஆக்ரோசமா பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அவன் தயாரா இல்லைன்னு சொன்ன நீங்க இப்ப அவன் அமைதி அமர்ந்திருக்கும் போது அழைத்து செல்லலான்னு சொல்றீங்களே, ஏன்னு கேட்டார். அதற்கு குரு சொல்றாரு, அரைகுறையின் உச்சம் தான் ஆக்ரோஷம், வீரத்தின் உச்சம் என்றும் அமைதிதான். புரியலையே அப்படின்னு அரசர் சொல்றார். எப்போது ஒருவனுக்கு திறமை குறைவா இருக்குதோ, எப்போது ஒருவனுக்கு தன் மீது நம்பிக்கை இல்லாம இருக்குதோ, அப்போதுதான் அவன் ஆக்ரோசமா இருப்பான். எப்பொழுது ஒருவனுக்கு மற்றவர் மேல் அன்பு வருகிறதோ, எப்பொழுது ஒருவன் முழு திறமையும் அடைகிறானோ, அப்பொழுது அவன் அமைதியில ஐக்கியமாயிருவான். அதுதான் ஒரு தலைவனுக்குரிய தகுதி. உங்கள் மகன் நாடாளும் தகுதி பெற்றுவிட்டான், அவனை நீங்க இப்போ அழைத்து போலான்னு சொல்றாரு குரு. இதை கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்து அரசரும் அவரோட மகனும் குருவுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க நாட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. என்ன என் அன்பு செல்ல குட்டிகளுக்கு இந்த கதை பிடிச்சதா? என் அன்பு செல்ல குட்டிகளுக்கு இன்னைக்கு ஒரு குரலும் அதை பத்தின விளக்கத்தையும் பார்ப்போம். குரல் 73. அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு. உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். என் அன்பு செல்ல குட்டிகளுக்கு இனிய இரவு வணக்கம்.